இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம திருச்சி உள்ளூர் மீனவன் கடையில தான் நம்ம நண்பர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ கிங்ஸ்டன் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. சோ வந்து எப்படி ஒரு அவர் பேர்ல கிங் இருக்கு, அதே மாதிரிதான் அவர் கிங் தான் கடல் ராசா. அவர் கடலுக்குள்ள போயிட்டு பிஷ் எல்லாத்தையுமே எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் தமிழ்நாட்டிலே. சோ கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் போக போறாரு. சோ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரை பார்த்ததுல. நம்ம திருச்சியை பொறுத்த அளவுக்கு என்னதான் நிறைய எல்லாமே இருந்தாலும் கடல் வந்து கண்டிப்பா கிடையாது. சோ கடல்ல பிஷ் இருக்கும், அதே மாதிரிதான் ஃப்ரெஷ் மீன் வந்து இங்க கிடைக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஷியூரா கேரண்டி கொடுப்பேன், கண்டிப்பா 100% ஃப்ரெஷ் மீன் மட்டும் தான் இருக்கு இங்க. டே டு டே டெய்லி வந்து இவங்க இறக்கிட்டே இருக்காங்க. சோ நான் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா பிஷ் அதுக்கப்புறம் தான் வந்து இறக்குனாங்க நிறைய புது விதமா நிறைய. சோ உள்ளார போயிட்டு இப்ப நம்ம எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் கடை வச்சிருக்காங்களா, அவங்க வந்து இந்த ஐடியாவோட நம்மகிட்ட வந்தாங்க. ஓகேண்ணா, அது நமக்கு நல்லா இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பிடிச்சு முத முத அதை பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேண்ணா, அது எல்லா இடத்துலயுமே நல்லா நமக்கு சக்சஸ் ஆவே போகுது. ஓகேண்ணா, கங்கிராஸ் ஃபார் அட்வான்ஸ், கங்கிராஸ் ஃபார் 1 மில்லியன். ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ஓகேண்ணா, அதாவது இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல நான் இந்த மாதிரி ஒரு கடையை நான் பார்த்ததே கிடையாது கண்டிப்பா. ஏன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் திருச்சி டிஸ்ட்ரிக்ல, நீங்க மட்டும் தான் புதுசா வச்சிருக்கீங்கன்னு. சூப்பர்ண்ணா, அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நீங்க கிரௌட்ஸ் மட்டும் அப்படியே பாருங்க. ஒரே நிமிஷம், அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே ஓபனிங், அப்படியே கிராண்ட் ஓபனிங்கா இருக்கு. சோ நான் வந்து நினைச்சு பாக்காத அளவுக்கு கூட்டம் அப்படி இருக்கு. சோ எடுத்துல அந்த மீன்ல பாத்தீங்கன்னா பாதி மீன் கிட்ட சேல் ஆயிருக்கும் போல. பாத்தீங்கன்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா பிஷ் எல்லாமே இருக்கு. சோ நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு புதுசா இருக்கு எனக்கு. இதே ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன். ஒரு ஸ்டால் ஸ்டாலா கவுண்டர் கவுண்டரா வச்சிருக்காங்க. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் பிஷ்.
சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது இந்த சைடு வந்து ஒரு பெரிய டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இங்க இருக்கு அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நான் ரேரா ஃபிஷ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோ இங்க வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க இங்க சோ மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரெஷ்ஷான இலை அதுக்கப்புறமா வந்து ஐஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு சின்ன டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாமே சின்ன சைஸ்ல இருக்கு சோ இங்க பாருங்க சோ இப்படிதான் வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னா இவங்க வந்து எடுத்து இவங்க கையில கொடுத்துருவாங்க சோ இவங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அவங்க போயிட்டு அவங்க அந்த ட்ரேல கொடுத்துருவாங்க கொடுத்தோன்னே அங்க வாங்கிட்டு போய் அந்த இடத்துல பில்லிங் சோ அங்க ஃபர்ஸ்ட் பில்லிங் போட்டுட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து கட்டிங் ஏரியா இருக்கு சோ வந்து கட்டிங் ஏரியாக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதான் வந்து கட்டிங் ஏரியா இங்க வந்து நம்ம வாங்கின பிஷ்ஷ வந்து இதுக்குள்ளார கட் பண்ணிடுவாங்க சோ வாங்கிட்டு நம்ம ஃபைனலா வீட்டுக்கு போயிடலாம் சோ செம்மையான ஒரு மெத்தட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க பத்தி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாடியில ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் பேஸ்ட் தான் சோ வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ திருச்சி பீப்புள் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நேரம் வந்து நம்ம மீனன் கடல வந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போயிருங்க யோசிக்காதீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம அவரை மீட் பண்ணி முடிச்சாச்சு சோ நான் பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அவ்வளவு பிஸியா இருந்தாரு அது எல்லாத்தையுமே நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் சிறப்பா கவனிச்சாரு சோ யாரு வந்தாலும் எல்லாத்தையுமே மதிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது உபசரிப்பு எல்லாமே ரொம்ப பயங்கரமா பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அது மட்டும் இல்லாம அவர் ஒர்க் டைம்ல இருந்தாரு நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம்னு போனேன் போயிட்டு அப்படியே பேசலாம்னு சொல்லிட்டாரு ஓகே அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் நம்மளும் பேசியாச்சு அவர் ஸ்டைல எல்லாமே பண்ணிருப்பாரு நீங்களும் பாத்திருப்பீங்க சோ வந்து ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னா அவர் மட்டும் தான் என் லைஃப்ல பார்த்த வரைக்கும் நான் அவரை தான் சொல்லுவேன் என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஒரு பெரிய வயசான யாரு வந்து ஒரு செல்ஃபின்னு கேட்டாலும் உடனே இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம் நானே எடுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் ஒவ்வொரு மீனோட பெனிஃபிட்ஸ் என்ன இதோட ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னாரு அண்ணனும் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு டிக்டாக்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்ல போட்டுதான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகி அவுட்லெட் எல்லாம் போட்டிருக்காரு சோ பாக்கும்போது ரொம்ப ஒரு யூடியூபரா ஒரு சந்தோஷமா இருக்கு சோ இதே மாதிரி அண்ணனுக்கு வந்து நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மொமெண்ட்ல சொல்லிக்கிறேன் என்னோட அவுட்லெட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு சோ ஒன் ஆஃப் த அவுட்லெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கினது நம்ம திருச்சியில சோ திருச்சியில இந்த கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா டோல்கேட்ல டுவர்ட் சமயபுரம் ரோட் மாருதி நகர்ல இந்த கடை இருக்கு சோ கடையோட பேர் உங்களுக்கே தெரியும் உங்கள் மீனவன் கடை தான் இது சோ பிஷ் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படீங்கன்னா நேரம் கிளம்பி அண்ணன் கடைக்கு போயிருங்க சோ இல்லாத மீன் வகையே கிடையாது அங்க போட் பாத்திருப்பீங்க மெனு பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வகையான மீன்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே கடல் மீன்கள் கிடையாது அப்படியே கடலே அண்ணன் இங்க இறக்கி இருக்காரு அப்படியே பிஷ் எல்லாத்தையுமே சோ கண்டிப்பா பிஷ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் அன்டில் பை ஃப்ரெண்ட்ஸ் பசங்க டாடா பை பை சீ யூ